சொத்துரிமையில் ஆண் வாரிசுகளுக்கு நிகராக பெண் வாரிசுகளுக்கும் சம உரிமை உண்டு என உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது பெற்றோரின் சொத்துக்களில் மகன்களுக்கும் மகள்களுக்கும் சம உரிமை அளிக்கும் வகையில் சொத்துரிமை திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு இயற்றப்பட்ட சொத்துரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக தொடரப்பட்ட மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தன இதனை விசாரித்த அருண் மிஸ்ரா தலைமையிலான மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்ததில் இருந்தே பெண் வாரிசுகளுக்கும் சொத்துரிமை உண்டு என திட்டவட்டமாக தெரிவித்தது இந்து கூட்டு குடும்பங்களில் மகள்களுக்கு சரிசமமான உரிமை உண்டு என்றும் வாகம் பிரிக்கப்படாத பரம்பரை சொத்துக்களிலும் பெண் வாரிசுகளுக்கு சம பங்கு உண்டு என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்பதாக தெரிவித்துள்ள திமுக தலைவர் மு ஸ்டாலின் பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு உண்டு என ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டே சட்டம் கொண்டு வந்தவர் கருணானது என்றும் இது திமுகவுக்கு கிடைத்த வெட்டு என்றும் குறிப்பிட்டுள்ளார் உரிமை கொண்டாடுபவர்களாக பெண்ணிடம் உயர அடித்தளம் அமைக்கும் தீர்ப்பு என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சொத்துரிமையில் ஆண் வாரிசுகளுக்கு நிகராக பெண் வாரிசுகளுக்கும் சம உரிமை உண்டு என்ற தீர்ப்பால் மகிழ்ச்சி அடைவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் சமூக நீதியை காப்பாற்றும் விதமாக வந்திருக்கும் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார்